சோபகிரத வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி 25/2/2024 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:36 வரை தேய்பிரை பிரதமை திதியும் நாள் முழுவதும் பூரம் நட்சத்திரமும் சித்தயோகமும் அமிர்தயோகமும் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையும், கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 வரையும், மதியம் 1:30 மணியிலிருந்து 2:30 வரை, ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, குளிகை மாலை 3:00 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் பகல் 12:00 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய தினம் சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரக நிலைகள்: மேசத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக அஸ்வினி மகம் மூலம் என்று சொல்லக்கூடிய கேது பகவானுடைய இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இந்த நாள் இருக்கும். அவரவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் திருமணம், வீடு, வாகனம், தொழில் தொடங்குதல், கலைகளை பயில ஆரம்பித்தல், சீமந்தம், உழவுத் தொழில்களை தொடங்குவது போன்ற அனைத்து சுபகாரிய நிகழ்வுகளுக்கும் ஏற்ற மிகுந்த சிறப்பு வாய்ந்த நாளாக மேற்சொன்ன நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் அமையும். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, காங்கேயம் ஸ்ரீ முருகப்பெருமான் விடாயாற்று உற்சவம், நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் பார்க்குட காட்சி, திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் தீர்த்தம், மேலும் தங்கத்தோளுக்கினியானில் புறப்பாடு. பொதுவாக இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் சிவபெருமானை மாலை வேளையில் வழிபாடு செய்வது மிக உன்னதமான பலன்களை ஏற்படுத்தும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை தொடங்கினால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, ஓவியம் வரைய உகந்த தினம், புதிய கருவிகளை பழகுவதற்கு ஏற்ற நாள், மருந்து செய்வதற்கு உகந்த தினம், கல்வி தொடர்பான பணிகளை செய்ய சிறந்த தினமாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், விமான பைலட் ஆவதற்கான கிரக நிலைகள் என்ன, அதாவது விமான ஓட்டியாக செயல்படுவதற்கான கிரக நிலைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே ஜனன ஜாதகத்தில் காற்று ராசிகள் என்று சொல்லக்கூடிய கும்பம், அடுத்ததாக மிதுனம், அடுத்ததாக துலாம், இந்த மூன்றுமே வந்து நம்ம காற்று ராசிகள்னு சொல்கிறோம். விமானத்தில் பறப்பதற்குண்டான அமைப்புகள் முதன்மையாக காற்று ராசிகள் வலுப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற தன்மையில், அதிலும் குறிப்பாக சனியினுடைய மூலத்திரிகோண வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்ப வீடு அதிக சுபத்தன்மையோடு இருப்பது. கும்பத்தில் சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், தனித்த புதன், ஒளி பொருந்திய சந்திரன் போன்ற கிரகங்களினுடைய தொடர்பு, பார்வை, சேர்க்கை இவை இருந்தும், இந்த சுப கிரகங்களோடு சனி அதே வீட்டில் அமர்ந்தும் சுப கிரகங்களினுடைய பார்வையை வாங்கி கும்பத்தில் இருக்கின்ற சனியினுடைய அமைப்பை உள்ள ஜாதக அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் விமான ஓட்டுநர்களாகவோ இல்லை இராணுவம் சார்ந்த துறைகளில் இந்த விமானம் சார்ந்த விஷயங்களில் மிக ஏர்ஜெட்வேஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான கனரக விமானங்களையும் இயக்கக்கூடிய தகுதியோடு இருப்பார்கள் அப்படிங்கிறதான் வேத ஜோதிடம் சொல்கின்ற விஷயமாக இருக்கிறது. முதன்மையாக கும்பமும், அடுத்ததாக மிதுனம் துலாபாவகமும் அதிக சுபத்தன்மையோடு விளங்குவதும், கூடுதலாக சனி அதிக சுப வலுவுடன் இருப்பதுமான இது போன்றதொரு கிரக சூழல்கள் உள்ள அன்பர்கள் அனைவருமே மிகப்பெரிய அளவில் விமானம் சார்ந்த விஷயங்களில் பைலட்டு மற்றும் விமானத்தை தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்தால் அதை சரி செய்வது போன்ற அனைத்து விஷயங்களிலுமே மிக உயர்நிலையில் இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. இலவச வேத ஜோதிடம் முகநூல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினசரி இலவச பலன் சொல்லுகின்ற அமைப்புகளுக்காக நிறைய அன்பர்கள் கேள்வி கேட்டு வருகின்ற சூழல்களில், முழுமையாக பிறந்த நாள் விவரங்களை யாருமே சரியாக பதிவிடாத சூழலில் பலன் தர இயலாத அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது பிறந்த நாள், பிறந்த தேதி விவரங்கள், பிறந்த இடம், உங்களுக்கான ஜாதக ரீதியான கேள்விகள் என்ன, இது போன்றதொரு முழுமையான கேள்விகள் இருக்கின்றவர்களுக்குத்தான் பலன்கள் தேர்வு செய்து வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா காலை வேளையில் ஆடியோ வடிவில் அனைவருக்குமான சந்தேக அமைப்பான விஷயங்களை முழுமையாக தொகுத்து ஆடியோவில் உங்களுக்கு வெளியிடுகின்றோம். அந்த சூழல்களில் நீங்கள் கேட்கின்ற கேள்வி தெளிவாக இருக்க வேண்டும், புரியும் வண்ணம் இருக்க வேண்டும், பிறந்த நாள் விவரங்கள் முழுமையாக இருப்பது நல்லது. பணம் செலுத்தி பார்க்க இயலாத நிலையில் இருக்கின்ற அன்பர்களுக்காக இந்த சேவை
தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகின்ற சூழலில் உங்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு பிறந்த நாள் விவரங்களை மிக தெளிவாக முழுமையாக பதிவிட்டு உங்களுக்கான ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. மேச ராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படக்கூடிய தினமாக மேசராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். கூடுமானவரை மிக அனுகூலமான சாதகமான நிறைய பலன்கள் நடைபெறக்கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். மிக வலுவான சூழலில் சந்திரன் சிறப்பாக அமர்ந்திருக்கின்ற தன்மை, கூடுதலாக ராசிக்கு யோகம் புரிகின்ற கிரகங்கள் அனைத்தும் மிக வலிமையான சூழலில் சஞ்சாரம் செய்வதால் தொட்டது தொடங்குகின்ற அனைத்திலும் சிறப்பும் ஏற்றமும் வாய்ந்த நாளாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்கள் மற்றும் உயரதிகாரிகள் உங்களுக்கு பெருமளவு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. தனியார் மற்றும் அரசு துறையில் நிர்வாகம் போன்ற உயர் பொறுப்பில் பணியாற்றி வருகின்ற மேசராசி என்பர்கள் அனைவருக்குமே மிக அனுகூலமான போக்கு ஏற்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், பவர், கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனினுடைய காரக அமைப்பில் பணிபுரிகின்றவர்கள் மற்றும் கூடுதலாக தந்தையினுடைய பரம்பரை தொழில் அமைப்புகளை செய்து வரக்கூடிய நேசராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிக சாதகமான அனுகூலமான போக்குள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கும். மனதில் மாறுபட்ட புதுவிதமான வித்தியாசமான கனவுகள் தோன்றுகின்ற நாளாகவும் வலிமை வாய்ந்த நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. சுயதொழில் புரிகின்ற அன்பர்கள், வியாபாரத்துறையில் இருக்கிறவங்க நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்படுவது நல்லது. புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தை இன்னும் ஒரு சில நாட்களுக்கு தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். கலைப்பணிகளில் இருக்கின்ற மேசராசி என்பர்களுக்கு மிக அனுகூலமான லாபகரமான போக்கு ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. மேசராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி குறித்த மேன்மைகளும் உயர்கல்வி சார்ந்த எண்ணங்களும் மேம்படக்கூடிய தினமாக இந்த நாள் இருக்கிறது. சுகம் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளாக மேசராசியினருக்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு வசதிகளை மேம்படுத்தக்கூடிய நாளாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு கனவுகள் சாதகமாக அமைகின்ற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் சிறப்பாக உள்ள நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, மிக அனுகூலமான போக்கோடு கிரக நிலைகள் உள்ள இன்றைய தினம் தொடர்ச்சியாக ராசிநாதன் மிக வலிமையான சூழலில் சந்திர அதியோகத்தில் அமர்ந்திருக்கின்ற தன்மை, நினைத்த காரியங்களில் அனைத்திலும் பெருமளவு வெற்றி கிடைக்கக்கூடிய தினமாக மகிழ்ச்சி நிறைந்த நாளாக ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமையிருக்கிறது. நினைத்த காரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றி பெறும். நெருங்கிய உறவினர்களால் நிறைய அனுகூலத்தை இன்றைய தினம் அடைய இருக்கிறீர்கள். சாதகமான கிரக சூழல்கள், திக்பல வலுவோடு சந்திரன் அமர்ந்திருப்பதால் ரிஷபராசியில் இருக்கின்ற கலைத்துறை அன்பர்கள் அனைவருக்குமே மிக மேன்மையான அமைப்புகளும் நீங்கள் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் நடிப்புத் துறையில் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. எழுத்து, ஓவியம், சிற்பம், நடனம், பாட்டு, இசை போன்ற அனைத்து துறை அன்பர்களுக்குமே மிக அனுகூலமான போக்குள்ள நாளாக ரிஷபராசியினருக்கு இன்றைய தினம் அமையும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்ற ரிஷபராசியைச் சேர்ந்த ஒரு 30 வயதுக்குள் இருக்கின்ற இளைஞர்கள் அனைவருக்குமே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சிறப்பு வாய்ந்த நல்ல ஊதியத்தோடு கூடிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. வெளியூர், வெளிமாநிலம் சார்ந்த பயணங்களால் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தையும் அனுபவத்தையும் பெறுகின்ற தினமாகவும் ரிஷபராசி அவர்களுக்கு இன்றைய நாள் அமையும். வாகன வசதிகள் மேம்படக்கூடிய நாளாகவும், பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனத்தை வாங்குவது, புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது, தோட்டம் மற்றும் நிலம் பூமி சார்ந்த புதிய அமைப்புகளை எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. வியாபாரத்துறையில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய முதலீடுகள் அதிகரிக்கின்ற தினமாகவும், பங்குதாரர்களுடைய ஆலோசனைகள் மிகப்பெரிய அளவில் நன்மையை தரக்கூடிய விதமாகவும் இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் தவறிப்போன சில பொறுப்புகள் எல்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடைகின்ற தினமாகவும், ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கின்ற தினமாகவும் ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகின்ற நாளாகவும், மிருகசிரேஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, மிக வலிமையான சூழலில் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். சந்திர அதியோகத்தில் இருப்பது மிக வலிமையான தன்மையாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2 தினங்களாக சந்திரனுடைய பார்வையை, சமசப்தம பார்வையை வாங்கியிருக்கின்ற ராசிநாதன் புதன் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோண பாவகத்தில் வலிமை பெற்று அமர்ந்திருப்பது அனைத்து காரியங்களிலும் அனுகூலமான போக்கு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் உங்களுக்கான ஆதரவு மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும்.
சுபகாரிய நிகழ்வுகளிலிருந்து வந்த தடை தாமதங்கள் முழுமையாக விலகுகின்ற தினமாகவும் மிதனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. பணப்புழக்கம் அப்படிங்கிறது வழக்கத்தை விட இயல்பாகவும் சிறப்பாகவும் இருக்கும். நிதி நிலைமைகளிலிருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்குகின்ற நாளாகவும் சிறப்பான பொருளாதார சூழல் உள்ள தினமாகவும் உங்களுக்கு வரவேண்டிய தன வரவுகளில் இருந்த தடைகள் நீங்குகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. பழைய வாகன பழுதுகளை சரி செய்து அதன் மூலமாக சில அனுகூலத்தை பெறுகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். டிராவல்ஸ், ஹோட்டல், லாட்ஜ், ரிசார்ட்ஸ் மற்றும் எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சார்ந்த விற்பனை அமைப்புகள், அது சார்ந்த கடை வைத்திருக்கின்ற மிதனராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்லதொரு அனுகூலமான போக்கு உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. சில அதிரடியான முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக அனைவரையும் கலங்கடிக்க வைக்கக்கூடிய தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. இந்த ராசியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் விளையாட்டு சார்ந்த துறைகளில் ஆர்வமும் அது சார்ந்த அமைப்புகளில் மேன்மையும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பணிபுரிகின்ற இடங்களில் உயர் அதிகாரிகளிடத்தில் புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும் புகழும் வெற்றியும் நிறைந்த தினமாகவும் இந்த நாள் வந்து மிதுனராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் நல்லதொரு மகிழ்ச்சியான சூழல்கள் உள்ள தினமாகவே இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மிருகசேஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கப் பெறுகின்ற தினமாகவும் புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. கடக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். ராசிநாதன் நல்லதொரு வலிமையான சூழலில் தனபாவகத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை வாங்கியிருக்கின்ற இன்றைய தினம் குடும்பத்தில் தடைபட்ட சுபகாரிய நிகழ்வுகள் இனிதே நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தீர்க்க இயலாத மிகச் சிக்கலான பிரச்சனைகளையும் நீங்கள் முன்னின்று பேசுவதன் மூலமாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டக்கூடிய சூழல்களும் உண்டு. நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த ஒரு சில முக்கியமான பணிகள் இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய நாளாகவும் கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். உங்களுடைய தோற்ற பொலிவை மாற்றுவது தொடர்பான ஆர்வங்களும் சிந்தனைகளும் மேம்படுகின்ற நாளாக கடகராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை நல்ல விதமாக அமைகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். நண்பர்களிடத்தில் கூடுமானவரை அனுசரித்து போவது சிறப்பான சூழலாக இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை அமைந்தாலும் அதை வந்து பாதுகாப்பதில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. வீடு மனை சார்ந்த பணிகளில் லாபகரமான சூழல் இருக்கிறது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே உண்டு. வியாபாரத்துறையில் இருக்கின்ற கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள், தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற வங்கி கடன் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். உத்தியோகத்தில் இருக்கின்ற கடகராசி என்பர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை துரிதமாக விரைவாக செய்து முடிப்பதன் மூலமாக மேலதிகாரிகளினுடைய பாராட்டுதல்களை பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகளும் சாதகமில்லாத தன்மைகளும் நீங்கி எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலுமே பெருமளவு வெற்றியும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வாய்ந்த நாளாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரிகின்ற அலுவலகத்திலும் மிகச் சாதகமான சூழல் உள்ள தினமாகவே இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு கவலைகள் நீங்குகின்ற தினமாகவும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய தினமாகவும் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு லாபகரமான தன்மைகள் உள்ள தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, பழைய நினைவுகளால் ஒருவிதமான தடுமாற்றமும் சாதகமில்லாத சூழல்களும் ஏற்படுகின்ற அமைப்புகளாக இருக்கிறதால கூடுமானவரை சாதகமில்லாத நிகழ்வுகளை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. ராசிநாதன் 7 இடத்துல சனியோடு இணைந்திருப்பது ஒரு விதத்தில் அனுகூலமற்ற போக்கு என்றாலும் அந்த மாதிரி சூழல்களை தவிர்க்கின்ற விதமாக ராசியில் ஒளிபொருந்திய சந்திரனும் குருவின் பார்வையும் இருக்கிறதால அனைத்து காரியத்தையும் இயல்பாக வெற்றியாக செய்து முடிக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களினுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வீட்டிற்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து அவர்களால் மதிக்கப்படுகின்ற தினமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பயண அனுபவங்கள் உங்களுக்கு மாற்றத்தையும் உயர்வையும் இன்றைய தினம்
ஏற்படுத்தி தர இருக்கின்றது. சிறு சிறு விமர்சனங்கள் உங்கள் மீது வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் ஒரு சில சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுங்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. எதிர்பார்த்த சில பணிகள் முடிவடைவதில் சிறு சிறு தாமதங்கள் தோன்றலாம் அப்படிங்கிறதால சரியாக திட்டமிட்டு செயல்படுவது வெற்றியளிப்பதற்கான தன்மைகளை ஏற்படுத்தும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு வீட்டிலும் பணிபுரிகின்ற அலுவலகத்திலும் நல்லதொரு உயர்வான சூழல்கள் இன்றைய தினம் நிச்சயமாகவே இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே சிம்மராசியைச் சேர்ந்தவர்களுக்கு பிரியமும் அந்யோன்யமும் வழக்கத்தை விட மேம்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். தொழில் பங்குதாரர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவும் அனுகூலத்தை பெறுகின்ற தினமாக சிம்மராசிக்கு இன்றைய நாள் அமைகிறது. கூடுமானவரை ஆறாம் இடம் அதிக பொலிவும் வலிமையும் பெற்று விளங்குவதால் நீங்கள் எதிர்பார்த்த வீடு வாகனம் வாங்குவதற்கான கடன் அமைப்புகள் நல்லவிதமாக கிடைக்கப் பெறுகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். பணியிடங்களில் இடமாறுதல், பணி உயர்வு போன்ற சாதகமான நிகழ்வுகள் உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு நடைபெறுகின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. போட்டி நிறைந்த தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடுமாற்றமான சூழல் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கும். பூரம் நட்சத்திர அன்பர்கள் அடுத்தவர்களுக்கு மதிப்பளித்து நடப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. கன்னியா ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே கூடுமானவரை இன்றைய தினம் அனுசரித்து நிதான போக்கோடு பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. ராசியில் கேது 7 ராகு அப்படிங்கிறது சில நிலைகளில் முரண்பட்ட தன்மைகளை ஏற்படுத்துங்கிறதால மிக பொறுமையோடும் நடந்து கொள்வது நல்லது. எந்த நிலையிலும் மற்றவர்களின் விஷயங்களில் தனிப்பட்ட சூழலில் தலையிடாமல் இருப்பதும், உங்கள் ரகசியத்தையோ அடுத்தவர்களுடைய ரகசியத்தையோ பகிராமல் இருப்பதும் நல்லது. கூடுமானவரை இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகளில் அதிக கவனம் செலுத்துவது சிறப்பான அமைப்பாக கன்னிராசியினருக்கு இருக்கும். எதிர்பாராத சுப விரயங்கள் நிறைய நடைபெறக்கூடிய நாளாக விரய பாவகம் அதிக வலிமை பெற்றிருக்கிறதால அனைத்து சுப விரயங்களையும் எதிர்பார்த்ததை விட அதிக செலவுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பிரயாணங்கள் வாகனத்தில் மேற்கொள்கின்ற இந்த கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்குமே பொறுமையும் நிதானமும் அதிகம் தேவைப்படுகின்ற நாளாகவும், ஏதாவது ஒரு சிறு சிறு வாகன விபத்துகள் ஏற்படலாம்ங்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. வியாபாரத்துறையில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருப்பதும், புதிய முதலீடுகளை கூடுமானவரை இன்றைய தினம் தவிர்ப்பதும் சிறப்பான தன்மையாக இருக்கும். பணிபுரிகின்ற இடங்களில் மறைமுகமான சில எதிர்ப்புகளும் தடைகளும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. எந்த நிலையிலும் ராசிநாதன் சந்திர அதியோகத்தில் இருப்பதும், ராசிக்கு 5 இடம் அதிக வலிமை பெற்று விளங்குவதுமான இன்றைய சூழலில் கடின முயற்சிக்கு பிறகு நிறைய அனுகூலங்களையும் காரிய வெற்றிகளையும் நிச்சயமாக கன்னிராசி என்பவர்கள் பெறப்போகிறீர்கள். எல்லா சூழல்களையுமே 8 குரு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வலிமை அமைப்புகளையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உங்களுக்கு தரவே செய்வார் அப்படிங்கிறதால பெருமளவு சிக்கல்களும் இன்னல்களும் இல்லாத மகிழ்ச்சி வாய்ந்த நாளாகவே கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகின்ற நாளாகவும், அஷ்டம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படுங்கிறதால கவனத்தோடு இருப்பது சிறப்பு. துலாம் ராசி அன்பர்களே, திட்டமிட்ட அனைத்து காரியங்களும் திட்டமிட்ட நேரத்தில் மிகச் சரியாக செய்து முடித்து அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய நாளாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். மிகப்பெரிய வியாபார தொடர்புகளையும் தொழில் நிறுவனங்களையும் வைத்து நிறைய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கி வரக்கூடிய அந்த அமைப்புள்ள ஒரு ராசியாக இந்த துலாம் ராசி இருக்கின்ற சூழலில் இன்றைய தினம் சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு மிக கணிசமான சூழலில் லாபத்தன்மைகள் மேம்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். 11 பாவகத்தில் 10 குடைய சந்திரன் வலிமை பொருந்திய நிலையில் குறுபார்வையை வாங்கி அமர்ந்திருப்பதால் சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் லாபம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை இன்றைய தினம் தர இருக்கிறது. எதிர்கால சேமிப்பு தொடர்பான எண்ணங்களும் அது சார்ந்த முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. தொழில்துறையில் புதிய பங்குதாரர்களை இணைப்பது, இல்லையென்றால் புதிய நபர்களாலும் ஒரு சில இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடன் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்த துலாம் ராசியினருக்கு அந்த தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மதிப்பும் மரியாதையும் மிகப்பெரிய அளவில் மேம்படக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் அமையும். கமிஷன், தரகு, டிரேடிங், ஏஜென்சி போன்ற அறிவுபூர்வமான துறைகளில் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கெல்லாம் நினைத்தது சிறப்புற நடைபெறுகின்ற அதிர்ஷ்டம் வாய்ந்த நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் மேம்படக்கூடிய தினமாக இந்த நாள் இருக்கிறது.
நல்லதொரு சிறப்பான சூழல், கிரக வலுவு எல்லாமே நல்ல விதமாக இருக்கிறது. ஆறாம் இடம் மற்றும் ஏழாம் பாவகங்கள்லாம் வலிமை பெற்று விளங்குவதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றியும், எதிரிகளினுடைய தொந்தரவுகளை முறியடித்து எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற தினமாக துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமையும். முயற்சி மேம்படக்கூடிய தினமாக இந்த நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு லாபம் மேம்படக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு காரியங்கள் கைகூடி வரக்கூடிய தினமாகவும், வைசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு சிறப்பாக கிடைக்கக்கூடிய தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, பொதுநல சேவை நோக்கோடு தொண்டாற்றி வருகின்ற விருச்சிக ராசியைச் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் நல்லதொரு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய தன்மைகள். பத்தாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து குரு சந்திரனுடைய தொடர்பால் வலிமை பெற்று விளங்குகின்ற சூழலில், அறப்பணிகள், தான தர்ம தாந்த விஷயங்களில் ஈடுபட்டு செயலாற்றி தொண்டாற்றி வருகின்ற விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்குமே நல்லதொரு சாதகமான போக்கு ஏற்படுகின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். ஏற்கனவே 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது உங்களுக்கு மிக அனுகூலமான போக்கை வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய அன்பர்களால் கொடுத்து வருகின்ற சூழலில், இன்றைய தினமும் அந்த விஷயம் தொடர்கின்ற நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. எல்லா விஷயங்கள்லையுமே மாறுபட்ட புதுமையான கண்ணோட்டங்கள் உள்ள நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. நெருங்கிய உறவினர்களின் வழியில் நீங்கள் எதிர்பார்த்ததொரு சிறப்பான ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய தினமாகவும் இந்த நாள் இருக்கும். தவறிப்போன, கைவிட்டு போன சில முக்கியமான ஆவணங்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்களிடம் அனுசரித்து போவது சிறப்பான சூழலாக இருக்கும். உங்களுடைய நிர்வாக திறமைகளை நல்ல விதமாக வெளிப்படுத்தி தனியார் மற்றும் அரசு துறைகளில் உயர் பொறுப்பில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நல்லதொரு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கக்கூடிய தினமாகவும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. எல்லா சூழல்களிலையுமே உங்களுக்கு யோகம் புரிகின்ற கிரகங்களினுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கிறதால நல்லதொரு வெற்றி வாய்ந்த நாளாகவும் உயர்வு நிறைந்த தினமாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் நல்லதொரு மாற்றமான மகிழ்ச்சியான சூழல்கள் உள்ள நாளாகவே இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு புதுமையான சூழல் உள்ள தினமாக இந்த நாள் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, கூடுமானவரை கிரக சூழல்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான தன்மையிலேயே சஞ்சாரம் செய்கிறது. அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிலையில், வளர்பிறை நிலையில் குருவின் பார்வையை வாங்கி 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத சாதகமான அதிர்ஷ்ட சூழல்கள் எல்லாம் உங்களுக்கு கணிந்து வரப்போகிறது. கூடுதலாக பூர்வீக சொத்துக்களின் அடிப்படையில் நல்லதொரு அனுகூலத்தையும் லாபத்தையும் நீங்கள் இன்றைய தினம் உறுதியாக அடையிருக்கிறீர்கள். தகப்பனார் மற்றும் அவர்கள் சார்ந்த உறவுகளாலும் மிகப்பெரிய அளவில் மேன்மை உண்டாகின்ற நாளாக இந்த நாள் அமையும். எந்த நிலையிலும் அறிமுகமில்லாத நபர்களுக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்திடுவதோ பண உதவிகள் செய்வதை தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளால் மிகப்பெரிய அளவில் அனுகூலமும் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம், வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த அமைப்புகளில் தொழில் புரிந்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே கணிசமான முறையில் லாப சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. கூடுதலாக ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், தரகு, டிரேடிங், கமிஷன், ஏசென்சி என்று சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த துறை அமைப்புகளில் தொழில் புரிகின்ற தனுசு ராசிக்காரர்கள் அனைவரும் நல்லதொரு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் பெறப்போகிறீர்கள். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து புரிந்து நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்கின்ற நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். வியாபாரத்துறை அன்பர்கள் நிறைய மாற்றங்களை செய்ய இருக்கிறீர்கள். பங்குதாரர்களை அதிகரிப்பது, தொழில் நிறுவனங்களை மேம்படுத்துவது, புதிய கிளைகளை தொடங்குவது போன்ற மிகச் சாதகமான நலன்கள் நடைபெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையும். எதிர்பாராத ஒரு சில தன வரவுகளால் சேமிப்பு மேம்படக்கூடிய நாளாகவும், எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் சரியான நேரத்தில் கிடைக்கப்பெறுகின்ற தினமாகவும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்கள் சேமிப்பு மேம்படக்கூடிய நாளாகவும், போராட நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய தேவைகளை முழுமையாக அறிந்து புரிந்து நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, மனதில் ஒருவிதமான உயர்வான சூழல்களும் மகிழ்ச்சியான எண்ணங்களும் மேம்படுகின்ற தினமாக மகரத்திற்கு இந்த நாள் அமையும்.
ஏழுக்குடையவன் என்று சொல்லக்கூடிய கலஸ்திர ஸ்தானாதிபதி, தொழில் பங்குதாரர்கள் மற்றும் வாழ்க்கையில் நெருங்கிய நண்பர்கள் போன்ற உறவுகளை சொல்லக்கூடிய பாவகமான ஏழாம் பாவகாதிபதி அதிக வலிமையோடு விளங்குவதால் மேற்சொன்ன அனைவராலும் நிறைய அனுகூலத்தை பெறுகின்ற தினமாக மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமையும். உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் வேகமும் புத்துணர்ச்சியும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிறைவாகவே இருக்கிறது. தாழ்வு மனப்பான்மைகள் நீங்கக்கூடிய நாளாகவும் அனைத்தையும் வெற்றி கொள்ளலாம் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். நெருங்கிய நண்பர்களிடத்தில் அதிக உரிமைகளை எடுத்துக் கொள்வதை மட்டும் சற்று கூடுதலாக நீங்கள் கவனியுங்கள். எந்த நிலையிலும் நெருங்கிய ஒரு சில நண்பர்களால் சில அனுகூலம் இல்லாத போக்கு இருக்கிறபடியால் கவனித்துக் கொள்வது நல்லது. பெரும்பாலான மகராசி நண்பர்களுக்கு நண்பர்களான் அனுகூலம் இருந்தாலும் ஒரு சில நண்பர்களுக்கு சாதகம் இல்லை அப்படிங்கிறத புரிந்து செயல்படுவது சிறப்பானதாக இருக்கும். சில இழுபறிகளுக்கு பின்பு நீங்கள் எதிர்பார்த்த தனவரவுகள் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய நாளாக மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. சுபகாரிய நிகழ்வுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் சாதகமில்லாத போக்குகள் எல்லாம் நீங்கி சுபகாரியம் வெற்றி வார்த்தை உறுதி வார்த்தை சொல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. வாடிக்கையாளர்களிடத்தில் பொறுமையாக செயல்படுங்கள். எந்த நிலையிலும் உங்களை நம்பி வருகின்ற வாடிக்கையாளர்களிடத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுவது நல்லது. சுயதொழில் புரிகின்ற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் கூடுமானவரை புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் சிறப்பான சூழலாக இருக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தையும் திருப்பத்தையும் நீங்கள் பெறுகின்ற தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். பொறுமையும் நிதானமும் விவேகமும் அவசியம் தேவைப்படக்கூடிய தினமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய தினமாகவும் திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் மேம்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மிகச் சாதகமான போக்குகள் நடைபெற இருக்கின்றது. வலிமையான சூழலில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியையும் லாபத்தையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்பட்டு அவர்களால் மனம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொள்கின்ற தினமாக கும்பத்திற்கு இந்த நாள் அமைகிறது. புதிய நண்பர்களால் உற்சாகமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியும் அனுகூலத்தையும் பெறுகின்ற நாளாக கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கப் பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். மிகவும் அரிதான பொருள்கள் என்று சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த ஏண்டை பொருள்கள் எல்லாம் வாங்கக்கூடிய சூழல்களும் அதில் ஆர்வமும் மேம்படுகின்ற நாளாக கும்பராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. வியாபாரத்துறையில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு வழக்கத்தை விட லாபத்தன்மைகள் மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உங்கள் வாழ்க்கை துணைவரின் வழியில் மதிப்பு மேம்படக்கூடிய நாளாகவும் அவர்கள் உறவுகள் மூலமாக கணிசமான உதவிகளை நீங்கள் பெறுகின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ஆன்மீக நாட்டங்கள் மற்றும் ஆன்மீக பெரியோர்களுடைய சந்திப்பும் ஆசிர்வாதமும் நிரம்ப கிடைக்கப் பெறுகின்ற தினமாக இன்றைய நாள் அமையும். போட்டிகள் சாதகமான சூழலில் இருக்கும் அப்படிங்கிறதால தொழில் புரிகின்ற நண்பர்களுக்கு உங்களுக்கு எதிராக இருக்கின்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்கின்ற விதமாகவும் அதே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய தன்மைகளும் இன்றைய தினம் கும்பத்திற்கு இருக்கிறது. ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்தவரை சில சில உடல் உபாதைகள் ஏற்படுங்கிறதால வீண் அலைச்சல்களை மட்டும் தவிர்ப்பது சிறப்பான தன்மையாக இன்றைய தினம் கும்பத்திற்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள நாளாகவும் சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு உற்சாகமான சூழல் உள்ள தினமாகவும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு லாபம் மேம்படக்கூடிய தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, எதிர்பாராத தனவரவுகள் சிறப்பாக அமையப்பெறுகின்ற தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. அதாவது ஆறாம் பாவகத்தில் ஒளி பொருந்திய நிலையில் சந்திரன் அமர்ந்திருப்பதும் ஆறாம் பாவகத்தை குருவே வலிமையாக பார்ப்பதுமான இந்த நாள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம், தரகு, டிரேடிங், யோக வணிகம், பினாமி சொத்துக்கள் போன்ற அனைத்து அமைப்புகளிலுமே மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை பெறுகின்ற தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிலும் குறிப்பாக அரசு மற்றும் அரசியல்வாதிகளாலும் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அனுகூலமாக முடிகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. பழைய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாட்களாக உங்களை தொந்தரவு கொடுத்து வந்த சிக்கல்களுக்கு தீர்வு ஏற்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும்.
பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உங்களுடைய திறமைகளை நீங்கள் நல்லவிதமாக வெளிப்படுத்தி அதன் மூலமாக பெயரையும் புகழையும் அடைகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் சிறப்பாக நடைபெறக்கூடிய வெற்றிக்கான சூழல் கணிந்து வருகின்ற நாளாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. கிரக சூழல்கள் ராசியில் ராகு, ஏழில் கேது, இது மாதிரியான அமைப்புகள் அனைத்துமே உங்களுக்கு நல்லதொரு சாதகமான போக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களாலும் நிறைய சாதகமான அனுகூலங்களை பெறப்போகின்ற நாளாக இந்த நாள் அமையும். 11 பாவகம் அதிக வலிமை பெற்று விளங்குவதால் சுயதொழில் புரிகின்ற மீனராசியினருக்கு வழக்கத்தை விட லாப சூழல்களும் சாதகமான சம்பவங்களும் நடைபெறுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. நலம் நிறைந்த தினமாக மீனத்திற்கு இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மேம்படக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உள்ள தினமாகவும் இந்த நாள் அமைகிறது.